அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னையம் பலத்தே, எல்லாம் வல்லாம் தலையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும். ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய அன்பர்களே, என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இதற்கு முன் வள்ளலார் வழியில் என்னும் ஒலிப்பேழையை பெற்று மகிழ்ந்தீர்கள், நன்றி. இன்று வள்ளுவரும் வள்ளலாரும் என்னும் இந்த ஒலிப்பேழை உங்களுடைய சிந்தனை பூஞ்சோலையில் உலா வருகின்றது. ஆண்டவன் தன் சாயலிலேயே மனிதனை படைத்தான் என்று நம்முடைய ஆன்றோர்கள் சொல்லிச் சென்றார்கள். ஆனால் அந்த மனிதனுடைய இன்றைய நிலை என்ன? இறைவனே கூட தன் பக்கத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவன் மனிதன் என்று ஒதுக்கி வைத்து விட்டது போல தோன்றுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிவபெருமானுக்கு காளை வாகனம், அன்னை பராசக்தியின் அருகே சிங்கம், முருகனை சூழ இருப்பது சேவலும் மயிலும், விநாயகரோ மூஞ்சூரை தன் அருகே வைத்துக் கொண்டார், திருமால் கருடனை வைத்துக் கொண்டார். இப்படி இறைவனே கூட மனிதனை அப்புறப்படுத்தி வைத்திருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது. ஏன்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வஞ்சனை, சூது, சூழ்ச்சி, பொறாமை என்று இப்படிப்பட்ட புதிய புதிய குணங்களை எல்லாம் தனக்குத்தானே சிருஷ்டித்துக் கொண்டு மனிதன் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? பறவையைப் போல பறக்க கற்றுக்கொண்டிருக்கிறான், மீனைப் போல ஆழ்கடலில் நீந்த கற்றுக்கொண்டிருக்கிறான், அனைத்தையும் கண்டுவிட்டான். ஆனால் அவன் மனிதனாக மட்டும் வாழத் தவறிவிட்டான். இந்த கொடுமையை ஆதியிலிருந்து நம்முடைய பெரியோர்கள் சிந்தித்துத்தான் வந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவன் சிந்தித்தான். அதன் பின்னர் வரிசையாக அருணாளர்கள் அத்துணை பேரும் சிந்தித்தார். இந்த மனிதனை மனிதனாக வாழ வைக்க, மனித நிலையிலிருந்து உயர்த்தி தெய்வமாக அவனை ஆக்குவதற்கு அவர்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல. அதனால் விளைந்தவைதான் எண்ணற்ற இலக்கியங்கள். ஆம், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். குறள் வகுப்பை திருக்குறளை பாடமாகவே வகுப்பாகவே நடத்தியவர் வள்ளலார். வடலூர் பெருவழியில் முதன் முதலில் திருக்குறள் வகுப்பை நடத்தியவர் அவர்தான். ஏன்? கவிஞர்கள் கவிதைகளை எதற்காக தந்தார்கள் என்பதை அந்த அருளாளர் நன்றாக புரிந்து கொண்டார். அதற்காகவே அவர் மக்கள் மத்தியில் திருக்குறளை ஓதிட துணிந்தார், பிறர் உள்ளத்தில் உணர்த்திட துணிந்தார். ஏன் கவிதை எழுத வேண்டும்? பாவேந்தர் பாரதிதாசன் தான் அழகாக விளக்கம் சொல்வார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார். மாலை பொழுதினில் மேற்றிசையில் வரும் மாணிக்க பரிதி காட்சி தரும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து குவிந்தன என் எதிரில். ஆனால் இவையெல்லாம் என் மனதிலே இடம்பெறவில்லை. என்னை கவிதையிலே வைத்து எழுது எழுது என்று அவை அத்தனையும் என்னிடத்திலே வந்து கெஞ்சின, கூத்தாடின, பிச்சை எடுத்தன. ஆனால் என் மனதில் எது நிலைத்தது தெரியுமா? இன்னலிலே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே என்று பாடுகிறார். அதற்காகவே இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்று பாடினார். ஆம், 20ஆம் நூற்றாண்டில் பாவேந்தன் பாடினான், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளற் பெருந்தகை சிந்தித்தார். இந்த மக்களுக்கு திருக்குறள் தான் கதி என்று உணர்ந்த காரணத்தினால் திருக்குறள் வகுப்பை அவர் நடத்த தொடங்கினார். உங்களுக்கு தெரியும் அல்லவா ரூசோ என்ற மாபெரும் புரட்சியாளர். அவனிடத்திலே ஒரு நண்பன் போய் சொன்னான், ரூசோ, எத்தனை கோயில்கள் கட்டி இருக்கிறோம் தெரியுமா?
எவ்வளவு வேத புத்தகங்கள் அச்சடித்திருக்கிறோம் தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் பிரசங்கிமார்களை உற்பத்தி செய்திருக்கிறோம் என்றான். எதற்காக என்று கேட்டான் ரூசோ. உடனே வந்த நண்பன் பதில் சொன்னான், மனிதர்களை எல்லாம் தெய்வங்களாக்குவதற்கு என்று. என்று ஓவென்று சிரிக்கிறான் ரூசோ. பைத்தியக்காரர்களே, மனிதர்களை முதலில் மனிதர்களாக ஆக்குங்கள், பிறகு நீங்கள் தெய்வங்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யலாம் என்று அவன் சொன்னது எவ்வளவு உண்மை! இது உண்மைதான் என்பது எனக்கு அனுபவத்திலே ஒரு முறை புரிந்தது. பட்டுக்கோட்டையிலே ஒரு கண்காட்சியை திறந்து வைக்கப் போயிருந்தேன். அந்த கண்காட்சியில் ஒரு மேஜை மேல் மூன்று பெட்டிகளை மூடி வைத்திருந்தான். ஒரு பெட்டியின் மேல் இதற்கு கொடுக்கல் விஷம் என்று எழுதியிருந்தான். இன்னொரு பெட்டியில் மேல் இதற்கு பல்லில் விஷம் என்று எழுதியிருந்தான். மூன்றாவது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் என்று எழுதியிருந்தான். என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன். முதல் பெட்டியை திறந்தவுடன் கொடுக்கை தூக்கிக் கொண்டு ஒரு தேள் படம், இரண்டாவது பெட்டியை திறந்தவுடன் படம் எடுத்து ஆடுகின்ற ஒரு பாம்பின் உருவம், மூன்றாவது பெட்டியில் சிந்திப்பீர்கள், மனிதன் என்று சொல்லப் போகிறீர்கள் இல்லையா? இல்லை, நானும் அப்படி நினைத்துக் கொண்டுதான் உடம்பெல்லாம் விஷம் உள்ள ஒரு பிராணி எது என்று அந்த பெட்டியை திறந்து உள்ளே பார்த்தேன். என் மூஞ்சி தெரிந்தது. கண்ணாடியை வைத்திருந்தான் பாவி. மனிதன் தான் உடம்பெல்லாம் விஷம் கொண்டவன் என்று. ஏனென்றால் தேளின் கொடுக்கை நறுக்கிவிட்டு விளையாடலாம், துன்பம் வந்து விடாது. பாம்பின் பல்லை பிடுங்கிவிட்டு அதோடு வாழ்க்கையே நடத்தலாம், பலருக்கு அதுவே வாழ்க்கை. ஆனால் இந்த மனிதனிடத்தில் எதை நறுக்கி தூர எறிந்து விட்டு நம்பிக்கையோடு இவனோடு பழகுவது? இவன் உடம்பெல்லாம் விஷம்தானே. வேடிக்கையா கிராமத்திலே ஒரு கதை சொல்லுவார். எங்கள் ஊரில் ஒருவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. யாராவது ஒரு குழந்தை விளையாடி கொண்டு ஓடி வரும், குழந்தை அழகாக இருக்கிறதே என்று சொல்வார். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே அது கீழே விழுந்து காலை ஒடித்துக் கொள்ளும். யாராவது புது வீடு கட்டியிருந்தால், என்ன அழகாக வீடு கட்டியிருக்கிறார் என்று இவர் சொன்னால் போதும், அடுத்த மழையிலேயே வீடு இடிந்து விடும். இது பக்கத்தூர்காரர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஊரில் நிறைய மழை பெய்து வயலெல்லாம் ஒரே களை மண்டி போய்விட்டது. களையை பிடுங்கி மாளவில்லை. இந்த மனிதரை பற்றி அவர்களுக்கு நினைவு வந்தது. ஆகா, இப்படி ஒரு ஆள் இருக்கிறார், இவனை அழைத்துக் கொண்டு போய் இவ்வளவு களை முளைத்திருக்கிறது என்று சொல்ல வைத்தால் களையெல்லாம் தானே பட்டு போகுமே என்று நினைத்து இவரை அழைத்துக் கொண்டு போய் மதியம் விருந்தெல்லாம் கொடுத்து மாலையிலே வயற்காட்டிற்கு அழைத்து போனார்கள். இவ்வளவு களை முளைத்திருக்கிறதே என்று அவர் சொல்லப் போகிறார், களையெல்லாம் தானே அழியப் போகின்றது என்று ஆவலோடு காத்திருந்தவர்கள் மத்தியில் அந்த மனிதன் சொன்னார், இவ்வளவு களையிலும் பயிர் நன்றாக முளைத்திருக்கிறதே என்று. இருந்த பயிரும் பட்டு போய்விட்டது என்றார். என்ன காரணம்? அந்த மனிதன் மனம் நல்லதில்லை. மனம் நல்லதாக இருக்குமானால் சொல் நல்லதாக இருக்கும், சொல் நல்லதாக இருந்தால் செயல் நல்லதாக விளையும். ஆனால் மனித மனம் தாழ்ந்து போவதற்கு என்ன காரணம்? நீங்கள் சிந்தனை செய்தால் தெரியும். ஆறறிவு படைத்தவன் மனிதன், ஓரறிவு படைத்ததுதான் செடி கொடிகள். உங்கள் வீட்டில் ரோஜா செடிகள் இருக்குமே, எங்கே நினைத்து பாருங்கள், எந்த ரோஜா செடியிலாவது இலை சிகப்பாக, முள்ளிலே இருந்து தேன் வந்து, மலர் பச்சையாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. வேர் தூய்களை மண்ணிலே செலுத்தி சாரத்தை மண்ணிலே இருந்து எடுத்துக் கொள்ளுகிறது. எடுத்துக்கொண்ட அந்த ரோஜா செடி சரியாக பூவுக்கு செந்நிறத்தையும் தேனையும் மணத்தையும் தருகிறது, முள்ளுக்கு கூர்மையை வழங்குகிறது, இலைகளை பச்சையாக வளர்க்கிறது. ஒரு ரோஜா செடி கூட தவறு செய்வதில்லை. ஆனால் மனிதனை பாருங்கள், ஆறறிவு படைத்தவர். தாய்க்கு காட்ட வேண்டிய மரியாதையை தாரத்துக்கு காட்டுகிறான், தாரத்திற்கு காட்ட வேண்டிய அன்பை கள்ளுக்கடைக்கும் சீட்டாட்டத்திற்கும் காட்டுகிறான், கள்ளுக்கடைக்கும் சீட்டாட்டத்திற்கும் காட்ட வேண்டிய வெறுப்பை சான்றோர்களுக்கு காட்டுகிறான். ஏன் மாறுகிறான் இந்த மனிதன்? இதனைத்தான் சிந்தித்து பார்த்தார். ஒரு கவிஞன் எழுதினான், மரங்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்து சிரிக்கின்றன என்று. ஏன் சிரிக்கின்றன தெரியுமா? ஏ மனிதர்களே, எங்களிடமிருந்து ஆயிரம் ஆயிரம் சிலுவைகளை நீங்கள் உற்பத்தி செய்து கொண்டீர்கள், ஆனால் உங்களிடமிருந்து ஒரு இயேசுவை உங்களால் இன்னும் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று அவைகள் சிரிக்கின்றன என்று அந்த கவிஞன் எழுதினான். உண்மைதானே. இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார்கள் நம்முடைய அருளாளர். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் என்று மாணிக்க வாசகர் பேசினார். திருவள்ளுவர் நினைத்தார், இந்த மனிதனை மனிதனாக வாழ வைக்க நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும், அது என் கடமை என்று. அது
முதல் நூற்றாண்டில். ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் இல்லை, இன்னும் ஒரு நூற்றாண்டு முன்பே 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் நினைக்கிறார், திருவள்ளுவர் சொன்னது புரியவில்லையோ இந்த மக்களுக்கு என்று. வாழையடி வாழையாக அத்துணை பெருமக்களும் ஒன்றைத்தான் சொல்லி வந்தார்கள். ஆம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பேசினான் திருவள்ளுவன். ஜாதி குல பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை என்று மாணிக்க வாசகர் பேசினார். சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று திருநாவுக்கரசர் பேசினார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபம் என்று பாரதி பேசினான். அவனுடைய சீடன் சொன்னான், இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்று சொன்னான். வள்ளலார் கூட சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் நீர் அழிதல் அழகலவே என்று பாடினார். இப்படி அத்துணை பேரும் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மனித இனம் தன்னை திருத்திக் கொள்ளவில்லையே என்று எண்ணும் போதுதான், வாழையடி வாழையாக வந்த நானும் அந்த முயற்சியை மேற்கொள்ளுகிறேன் எம்பெருமானே. இறைவா, இந்த உலகத்தினுடைய உயிர் துன்பங்களை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் நானும் ஒருவன் தான். ஆனால் நான் சொல்லுவதையும் எங்கே இந்த உலகம் கேட்காமல் போய்விடுமோ என்று வருந்துகிறார் வள்ளற்பெருமான். மாலைமணி பொதுநடம் செய் வள்ளலே, இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு தெரியாதா? இந்த உலகத்து மக்களை திருத்துவதற்கு எனக்கு ஒரு வகையும் தெரியவில்லையே என்று வள்ளற்பெருமான் வருந்தி இறைவனிடத்திலே முறையிடுகின்றார். ஏன், நான் இதை தனியாக இந்த நூற்றாண்டில் சொல்லவில்லை, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அருளாளர் சொல்லி வந்த அந்த பாதையிலேதான் நானும் என்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று வள்ளுவர் வழியில் தான் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்வதை எடுத்து சொல்லுகிறார். அந்த பாடல் நம்முடைய இதயத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளுகிற அற்புதமான பாடல். வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ, வகையறிகேன் இந்த ஏழை படும் பாடுனக்கு திருவுளச் சம்மதமோ? இது தகுமோ, இது முறையோ, இது தருமந்தானோ? மாலைமணி பொது நடஞ்சை வள்ளால் யான் உனக்கு மகனலனோ? நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ? கோழையுலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருளொளியை, கொடுத்தருள் நின் அருளொளியை, கொடுத்தருள் பொழுதே. கோழை உலகு உயிர் துயரம் என்று உலக மக்களுடைய துன்பத்தை நினைத்து அவர்களுடைய துன்பத்தை தான் பொறுக்க முடியாது என்று வள்ளலார் பாடுகிறார். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதையே சிந்தித்தார். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று பாடினார். ஏன், மையத்துள் வாழ்கிறவன் மரணத்தை நோக்கி தன் பயணமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாதல்லவா? வள்ளற்பெருமான் அந்த திருக்குறளை விளக்கி வழிகாட்டுகிறார். மரணம் என்பது மனிதனுடைய குறிக்கோள் அல்ல. அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் 4, அதை அடைவதற்குரிய ஒழுக்கங்களும் 4 என்று வள்ளலார் கூறுகிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களையும் நீ கடைபிடிப்பாயானால் ஏம சித்தியை நீ பெறலாம், சாகா கல்வியை நீ அடையலாம், தத்துவ நிகிரகம் செய்து கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆகலாம் என்று சொல்வதைத்தான் அங்கே வள்ளுவர் சொன்னார், வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. மரணத்தில் அழிவதற்காகவா இந்த மாபெரும் பிறவியை மனிதன் பெற்றான்? இல்லை, நிலைத்து நிற்பதற்காக. இந்த உலகம் உள்ளளவும் அவனுடைய பெயரை இந்த உலகம் சொல்லித்தான் தீர வேண்டும். நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது என்று திருவள்ளுவன் சொல்லுவானே, அந்த பெருமையை மனிதன் பெற்றுத்தான் ஆக வேண்டும்.
அவன் மரணம் வாழ்வின் முற்றுப்புள்ளியாக ஆகிவிடக் கூடாது. மாறாக அந்த மரணத்திலும் நிலைத்து நிற்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். மரண பயத்தை போக்குவதற்கு என்ன செய்வது? மரணம் என்பது இல்லாதது அல்ல, அது இருப்பதுதான், என்றைக்கும் இருப்பதுதான். ஆனால் அந்த மரணத்தை வெல்வது எப்படி? திருவள்ளுவன் வேடிக்கையா சொல்லுவான், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுவான். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று சொல்லுவான். இதை அப்படியே வள்ளலாரும் கூறுகிறார், இன்றிருந்தார் நாளைக்கு இருப்பது பொய் என்று அறவோர் நன்றிருந்த வார்த்தையும் நீ நாடிலையோ, உறங்குவது போலும் என்ற ஒன்குரலின் வாய்மை மரம் கருதி அந்தோ மறந்தாய், கரங்கின் நெருநல் உளன் ஒருவன் என்னும் நெடும் சொல் மறுவும் குரட்பா மறந்தாய் என்று பாடுகிறார். இதைத்தான் திருமூலர் சொல்லுவார், சமைத்து வைத்தான், சாப்பிட்டான், மனைவியோடு இன்பமாக பேசிக் கொண்டிருந்தான், இடது பக்கமாக நெஞ்சை வலிக்கிறது என்றான், படுத்து எழுவேன் என்று படுத்தான், படுத்தவன் படுத்தே போனான், அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அப்புறம் என்ன? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரையும் மாற்றி பிணம் என்று பேரிட்டு பேராசிரியர் சத்தியசீலன் எங்கே என்று கேட்க மாட்டீர்கள், பிணத்தை எங்கே வைத்திருக்கிறது என்று கேட்பீர்கள். பேரையும் மாற்றி பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. எவ்வளவு வேடிக்கையாக பாடுகிறார் திருமூலர், நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. அங்கே அவருடைய முத்திரையை பதிக்கிறார், அவனை கொண்டு போய் சுடுகாட்டிலே எரித்துவிட்டு நீரினிலே குளிக்கும் போது அழுக்கை தேய்த்து கழுவி விடுவது போல் நமக்கும் இப்படி ஒரு நாள் இருக்கிறது என்ற எண்ணத்தையும் அல்லவா இவன் சேர்த்து கழுவி விட்டு வந்து விட்டான் என்று. மரணம் இல்லாதது அல்ல, ஆனால் அந்த மரணத்தையே வெற்றி பெறுகிற வாய்ப்பை இந்த மனிதன் பெற வேண்டுமே. வாழ்நாள் முழுவதும் அழியப் போகிறோமே என்ற அவலத்தில் இவன் வாழ வேண்டுமா என்ன? இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இவனுக்கு ஊட்டுவது எப்படி என்று எண்ணி பார்க்கிறார். துன்பமும் இன்பமும் கலந்ததாக இவன் வாழ்க்கை. எங்கோ ஓர் ஆங்கில அறிஞன் சொன்னான், Between a tear and a smile என்று, ஒரு சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் இடையே ஊசலாடுகிற பெண்டுலம் தானடா நீ என்று மனிதனை பார்த்து சொன்னார். ஆனால் மனிதன் அப்படி ஆடிக்கொண்டிருக்க வேண்டியவனா அல்லது பேரின்பத்தில் நிலைக்க வேண்டியவனா? அப்படி நிலைப்பதற்கு நான் எதை செய்வது என்று வள்ளுவர் சிந்தித்தார். அந்த வழியிலே வள்ளலாரும் சிந்தித்தார். சிந்தித்ததனாலேதான் அவர்கள் பாடினார்கள். நண்பர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், பதிலை எதிர்பார்த்தல்ல, ஆனால் கேள்வியை கேட்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் பிறந்த நாள் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். இறக்க போகிற நாள் தெரியுமோ? தெரிந்தால் நாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போமோ? எனக்கு அக்டோபர் 18, இன்னொருவனுக்கு செப்டம்பர் 15, அடுத்தவனுக்கு ஆகஸ்ட் 20 என்று அவனவனுக்கு தேதி தெரிந்தால் உலகம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவனும் கும்பிட்டுக் கொண்டே தெருவில் செல்வார், ஐயா நான் 18ஆம் தேதி போறேன், நீங்க என்னைக்கு பயணம் வச்சிருக்கீங்க? அதை விட கொடுமை, எவனும் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்க மாட்டான், நீதான் அடுத்த மாசமே போற கேசாச்சு, எவனிடத்திலே நான் வசூலிப்பது என்று சொல்வான். மரணம் என்ற ஒன்றை நமக்கு தெரியாமல் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறானே, அதற்குத்தான் அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்துகின்ற நேரத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அவனல்லவா துணை இருந்திருக்கிறார். நான் அமெரிக்க நாட்டிற்கு சென்றிருந்தேன். நியூயார்க் நகரத்திலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு செல்ல வேண்டும். என்னை விமான நிலையத்திற்கு நண்பர்கள் அழைத்து வந்தார்கள். அதோ அந்த பெரிய விமானத்தில் தான் ஏறி நீ போக போகிறாய் என்று சொன்னார். வார்த்தை கூட நல்ல வார்த்தை இல்லை. நீங்கள் வரமாட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை, நீங்க மாத்திரம்தான் போக போகிறீர்கள் என்று சொன்னார். நான் விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு, நான் அன்றைக்குத்தான் மிகச்சிறந்த பக்தனானேன். அபிராமேந்தாதி பாடல்கள், அதிலே 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள், திருவருட்பா, இன்னும் என்னென்ன பக்தி பாசுரங்கள் உண்டோ அத்துணையும் பாடிக்கொண்டு அந்த சீட்டோடு உட்கார்ந்து பெல்ட்டை இறுக போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். விமானம் புறப்பட்டு விட்டது. 10 நிமிடங்கள் கழித்து மேலே ஒரு அறிவிப்பு, ஒரு முக்கியமான அறிவிப்பு என்று. உடனே என் இருக்கையிலே இருக்கிற
காதிலே அந்த ஒலிவாங்கி கருவியை எடுத்து அமைத்துக் கொண்டேன். இயர்போன் இருக்கும், அதை எடுத்து வைத்துக் கொண்டேன். அங்கே கேப்டன் ஆஃப் த க்ரூ, அந்த விமானத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது 55,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். We are flying at an altitude of 55,000 feet. யார் கேட்டு? உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். அந்த மனிதனோ உயரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். விமானத்தின் இயந்திரங்கள் எல்லாம் சரியாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 3 மணி நேரத்தில் நாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சென்று அடைவோம். நிம்மதியாக பெல்ட்டை கழட்டிவிட்டு பக்கத்திலே வருகிற விமானப்பணி பெண்ணிடமிருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக் கொண்டு, உன் ஊர் என்ன, பேர் என்ன, அழகாக இருக்கிறாயே, உன் வயது என்ன என்று இந்த வயதிலும் கேட்க வேண்டாததை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறேன். பயணம் தொடர்கிறது. 10 நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஒரு அறிவிப்பு. விமானம் இப்பொழுது 55,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. அதே உயரம். யந்திரங்கள் எல்லாம் சரியாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன, முன்பை போலவே. ஆனால் அதற்கு பிறகு அறிவிப்பு தொடர்கிறது. 2 முகமூடி போட்ட இளைஞர்கள் கையில் எந்திர துப்பாக்கியுடன் விமானம் ஓட்டுகிறவரின் 2 பக்கத்திலும் நின்று கொண்டு விமானத்தை தாங்கள் விரும்புகிற திசையில் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் இருக்க முடியுமா? உள்ள போன சாக்லேட் வெளியே வந்துடும். முன்ன நாம் பயப்படவில்லை, இப்பொழுது பயப்படுகிறேன். என்ன காரணம் அன்பர்களே? ஒரே ஒரு காரணம், முன்னே லாஸ் ஏஞ்சல் சென்று அடைவேன் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது எங்கே போகப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. எங்கே போகப் போகிறேன் என்பது எனக்கு தெரிந்து விடுமானால் நான் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் தாத்தா இறந்த பிறகு பேரன் கார்டு அடிக்கிறார். வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார். அங்க போய் இந்த பாவிக்கு பதவிதான். சிவலோக பதவி அடைந்திருந்தால் இவன் மகிழ்ந்து எல்லோருக்கும் கல்கண்டு கொடுத்து சிரிக்க வேண்டாமா? இவன் ஏன் அழுகிறான்? இவனுக்கு தெரியும், நம்ம தாத்தா செஞ்ச கூத்துக்கு அது எங்க போய் சேருமோ நமக்கு தெரியாதுன்னு தான் இவன் அழுகிறான். ஆகவே நாம் எங்கே போகிறோம் என்பது நமக்கு தெரிந்து போகுமானால் அச்சமில்லை. மரணத்தின் பின் எங்கே போக போகிறோம் என்பது தெரியாத காரணத்தினாலேதான் அச்சம் இவனுக்கு. அச்சத்தின் விளைவு துன்பங்கள், துயரங்கள். இந்த துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவன் மிக அருமையாக சொன்னான், இந்த துன்பங்களை போக்குவதற்காக நான் ஒரு வழி சொல்லுகிறேன், வாழ்வாங்கு நீ வாழ்வாயானால் மரணம் கூட உனக்கு துன்பமாவதில்லை. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது என்று நான் கூறினேனே அந்த திருவள்ளுவன் வாக்கினை, அதற்கு என்ன பொருள்? இந்த உலகத்தை எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து வாழ்கிறானோ, உலகத்தை எப்பொழுது முழுவதும் புரிந்து கொண்டு வாழ்கிறானோ அப்பொழுது இவன் துன்பம் உறுதல் இளன் என்று திருவள்ளுவர் நினைத்தார். அதைத்தான் வள்ளப்பெருமான் சொன்னார், இதனை நான் விளக்குவதற்கு எனக்கு ஆற்றலை கொடு என்று இறைவனிடத்திலே அவர் வேண்டுகிறார். எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே நல்கில் புரை செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி பூவுரு கழிப்பால் அழிவுறாறு இங்கே ஓங்கவும் இச்சை காண் என்றாய் ஓங்கவும் இச்சை காண் என்றாய். எவ்வுயிர் திரளும் என் உயிர் என்று நான் எண்ண வேண்டும், அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை நான் அகற்ற வேண்டும், அச்சத்தை போக்க வேண்டும். அது மட்டுமல்ல, செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்தாய் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார். இங்கே ஓங்கவும் என்று சொல்லும் போதுதான் வள்ளப்பெருமானுடைய பேருள்ளம் நமக்கு தெரிகிறது. அருட்பெரும் ஜோதியாக, தனிப்பெரும் கருணையாக அந்த பெருமானே மாறிவிடுவது நமக்கு புரிகிறது. ஏனவ்வாறு கேட்கிறார் தெரியுமா? மற்ற அருளாளர்களிடமிருந்து மாறுபட்டிருக்கிறார் இவர். பெருமானே,
உன் திருவடியிலே வந்து நான் சேர வேண்டும், எப்போது என்னை அழைத்துக் கொள்ளப் போகிறாய் என்று மற்ற அருளாளர்கள் கேட்டபோது வள்ளலார் மட்டும் வேறுபடுகிறார். இந்த உலகத்தில் சிவசிவ என்று கூத்தாடி நான் இங்கே இருந்து அச்சத்தை போக்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும் என்று கேட்பது வியப்பல்லவா? மனிதனுக்கு மட்டும் இரண்டு துன்பங்கள், ஏனென்றால் இவனுக்கு அறிவும் அதிகம் துன்பங்களும் அதிகம். விலங்குகளுக்கு ஒரே துன்பம்தான், உடல் துன்பம் மட்டும். ஆனால் மனிதனுக்குத்தான் மனத்திலேயும் துன்பம், உடலிலேயும் துன்பம். அருணகிரிநாதர் அதை அழகாக சொல்லுவார், புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே உன்னை சிந்திக்கிலேன் என்று முருகப்பெருமானை பற்றி சொல்லுவார். நாமே வலைகளை பின்னிக் கொண்டு அந்த வலைகளுக்குள் நாமே கட்டுப்பட்டு துன்பத்தை அனுபவிப்பது என்பது மனித இனமாகிய நமக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. ஒன்றுமில்லை, மேடையில் தலைவருக்கு 25 மாலைகள் விழுந்தன. அப்பொழுதும் வாழைப்பூ போல மூஞ்சியை தொங்க போட்டுக் கொண்டிருந்தார். தொண்டன் வந்து கேட்டான், தலைவரே, 25 மாலைகள் விழுந்த பிறகு ஏன் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்று. உடனே தலைவர் சொன்னார், 30 மாலைக்கு காசு கொடுத்திருந்தேன், 5 பய ஏமாத்திட்டு போயிட்டான். இவரே ஒரு புகழுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு அதிலே கொஞ்சம் குறைந்தவுடன் இவரே வருந்துகிறார். இவன் தான் மனிதன். இந்த மனிதன் என்னென்ன தேடுகிறான்? விசித்திரம் அல்லவா? இரு கண்ணுக்கு வியப்பான காட்சி எங்கே கிடைக்கும் என்று அலைகிறான். நாவுக்கு ருசியான சோறு எங்கே கிடைக்கும் என்று துடிதுடித்து போகிறான். தன்னுடைய காமத்திற்கு அணைத்துக் கொள்வதற்கு பெண் எங்கே கிடைக்கும் என்று தடுமாறுகிறான். ஆனால் இந்த பாவிக்கு ஒன்று புரியவில்லை. அடுத்த கணத்திலே நாம் இருப்போமோ இல்லையோ என்ற அந்த சிந்தனையே இல்லாமல் இவன் நினைக்கிறான் அல்லவா? அதைத்தான் வள்ளற்பெருமான் பாடுவார், வருகணத்து வாழ்ந்திடுமோ விழுமோ இந்த மலக்கூடு என்று அறிஞரெல்லாம் வருந்த கேட்டும் இரு கண்ணுக்கு வியப்பெங்கே, அருக அணைத்துக் கொள பெண் பேய் எங்கே, மேட்டுக்கு அடைத்திடவெண் சோறு எங்கே என்று கேட்பார். துன்பங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு இன்பத்தை எப்படியோ தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவற்றால் விளைவதும் துன்பம் என்பதை இவன் அறிந்து கொள்ளவில்லை. பைத்தியக்கார், இந்த துன்பங்களை எல்லாம் இவன் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்று வள்ளற்பெருமான் சிந்திக்கிறார். ஒரே ஒரு வழிதான் என்று வள்ளுவர் சொன்னது இவருக்கு நினைவுக்கு வருகிறது. திருவள்ளுவர் பெருந்தகைதான் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. எந்த இறைவன் விருப்பும் வெறுப்பும் அற்றவனோ, எந்த இறைவன் சமநிலையில் நிற்பவனோ அவனுடைய திருவடியை பற்றிக் கொள்வாயேயானால் உனக்கு எப்பொழுதும் துன்பமில்லை என்று திருவள்ளுவன் கூறுகிறான். அது மட்டுமல்ல, தனக்கு உவமை இல்லாதவன் அந்த இறைவன், அவனுடைய திருவடிகளை பற்றினால்தான் மனக்கவலையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். இதை 1¾ அடியில் சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஆனால் வள்ளப்பெருமான் உவமைகளோடு அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார், அவனுடைய அடியவனாக நீ மாறிவிடுவாயே ஆனால் துன்பங்கள் உனக்கு இல்லை. எவ்வளவு கம்பீரமாக பாடுகிறார் தெரியுமா? ஏ மானிடா இதை கேள், பெரிய காட்டு நெருப்பை ஒரு புழு போய் பற்றிக் கொள்ள முடியுமா? ஆகாயத்தை ஒரு சிறிய மான் தாவி அளவிட்டு விட முடியுமா? ஒரு பெரிய புலியை ஒரு சிறிய எலி போய் பயமுறுத்தி விட முடியுமா? பெரிய மலையை ஈ தன்னுடைய சிறைக்கினால் அசைத்து துன்புறுத்து விட முடியுமா? காற்றில் மழை அழிந்து போகுமா? சூரியனை இருள் வந்து சூழ்ந்து விடுமா? இல்லை. அதுபோல் இறைவனை பார்த்து சொல்லுகிறார், அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணுமவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலம் உருமோ, காம வெகுளி உருமோ, மன தர்ப்பமும் விகற்பம் உருமோ? எப்படி புழு காட்டு நெருப்பை உண்ண முடியாதோ, வானை மான் தாவ முடியாதோ, சூரியனை இருள் சூழ முடியாதோ, காற்றில் மழை அழிய முடியாதோ, வஜ்ர தூணை ஒரு துரும்பு துண்டமாக்க முடியாதோ, அதை போல இறைவனிடத்திலே யார் அன்பு பாராட்டுகிறானோ, அந்த அடியவனுடைய திருவடியை எவன் வணங்குகிறானோ, அவனுடைய திருவடியை தன் தலையிலே மலராக சூடி கொண்டவனுக்கு எந்த துன்பமும் இல்லை என்று திருவள்ளுவர் வழியிலேயே துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு கம்பீரமாக பாடுகிறார் தெரியுமா? வம்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலி உள்ள புலிகை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் சிறகினால் துன்புற அசைக்குமோ,
வச்சிரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுபோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கே. அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கே. அவலமுருமோ காமவெளி உருமோ மனத்தற்பம் விகற்பம் உருமோ, தன்புகள் செய் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முகத்துயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. இறைவனுடைய அன்பர்கள் திருவடியை நினைத்து விட்டாலே காமம் வெகுளி முதலிய மயக்கங்கள் எல்லாம் உன்னை வந்து நெருங்காது, உனக்கு துன்பமில்லை என்று அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணுமவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலமுருமோ காம வெகுளி உருமோ மன தற்பமும் விகற்பமுருமோ என்று கூறுகிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாய்மானவர் பேசுவார். அன்பு மாத்திரம் நம்மிடத்திலே வளர்ந்து விடுமானால் உலகத்தில் துன்பமில்லை துயரமில்லை. ஆனால் அறிவு வளர்ச்சியிலே காட்டுகிற அக்கறையை என் அருமை நண்பர்களே அன்பை வளர்த்துக் கொள்வதிலே நாம் காட்டவில்லை. அதனால்தான் நிலாவிலே இறங்கிய ஒரு அமெரிக்கன் அவன் சொல்லுகிறான், 2.5 லட்சம் மைல் தூரத்திலே இருக்கிற நிலாவிலே காலடி எடுத்து வைக்கிற அளவு எங்களுக்கு அறிவு வளர்ந்து விட்டது, ஆனால் 2 அடி தூரத்திலே உள்ள மனிதனுடைய மனத்தில் இடம் பிடிக்கிற அளவு அன்பு வளரவில்லையே என்ன பயன் என்று கூறினார். அறிவு மாத்திரம் வளர்ந்து விடுமானால் என்ன ஆகும் தெரியுமா? அன்பு இல்லாத அறிவு அசுரத்தனத்திலே நம்மை ஈடுபடுத்திவிடும். நான் பல பள்ளிக்கூடங்களில் வேலை பார்த்தவன். ஒரு பள்ளிக்கூடத்திலே தேர்வு நடந்து கொண்டிருந்தது, நான் மேற்பார்வை பார்க்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒருத்தனும் காப்பி அடிக்க மாட்டான். எல்லாரும் ரொம்ப கெட்டிக்கார பையங்களான்னு கேட்காதங்க, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால அடுத்தவனை பார்த்து காப்பி அடிச்சு என்னத்துக்காக, எனக்கு பொழுது போகணுமே என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த வகுப்பறைய சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அந்த ஜன்னல் வழியா ஒரு செடி முளைச்சிருக்கிறது தெரிஞ்சது, அதுவும் கை கற்ற தூரத்துல இருந்தது. அந்த செடியை பார்த்த உடனே என் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு. அந்த செடி என்ன செடி தெரியுமா? மேலப்பட்ட அரிக்குமே காஞ்சிரங்காய் அந்த செடி. உடனே அதுல 2 இலைய பறிச்சு வாட்டமா ஒரு கையில தேய்ச்சு, என்னாருமையா பொழுது போச்சுங்கிறீங்க, வயலினே இல்லாம வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்க. அதோட என் அறிவு நிக்கல, ஒரு 10 இலைய பறிச்சு பையில போட்டுக்கிட்டு நேர தமிழாசிரியர் அறைக்குள்ள போனேன். தேர்வு முடிஞ்ச உடனே அங்க 8 பேர் தமிழாசிரியர்கள், ஒவ்வொருத்தரையும் பார்த்து குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவன் கையில ஒரு தேய் தேய்ச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம். எல்லாரும் ஒரே மாதிரி சொரிஞ்சுகிட்டு இருக்கா. வெளியில வந்த உடனே கெமிஸ்ட்ரி ஆசிரியர் வந்தார், வாங்க சார். தமிழ் ஆசிரியர் என்னமோ ஒத்துமையாவே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, உள்ள பாருங்க, சொரியறதுல கூட எவ்வளவு ஒத்துமையா சொரியறான். என்னுடைய அறிவு அன்போடு இணையாத காரணத்தினால் எனக்கும் தீமையை செய்து அடுத்தவனுக்கும் தீமை செய்கிறேன். இது உலகத்தினுடைய இயல்பு. இதைத்தான் மாணிக்கவாசர் பாடினார், பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கு அன்பின் வெற்றடியேன்னு பாடினார். நல்லது கிடைச்சா சக்தி கிடைச்சா மாத்திரம் அதை கெட்டதுக்கு பயன்படுத்தும் மனுஷன் நினைக்காதுங்க. ஒருத்தனை வெறிநாய் கடிச்சிருச்சு, பக்கத்துல போய் ஒரு நண்பர்கிட்ட சொன்னா, அடே போய் உடனே ஊசி போட்டுக்கோ இல்லாட்டி உனக்கும் வெறி பிடிச்சு நீயும் கடிக்க ஆரம்பிச்சிருவே எல்லாத்தையும். அவன் உடனே ஒரு தாளை எடுத்து வேக வேகமா என்னமோ எழுதினான். என்னடா எழுதுறேன்னு கேட்டான். வேற ஒண்ணும் இல்ல, வெறிநாய் கடிச்சா வெறி பிடிக்கும் சொன்னேன் இல்லையா? ஆமா. வெறி பிடிச்ச பிறகு நான் எல்லாரையும் கடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. எனக்கு ஞாபகம் இருந்து அதிகம், அதனால யார் யார கடிக்கிறதுன்னு இப்பவே லிஸ்ட் போடுறேன். நான் வாங்கி பார்த்தா எவன் கேட்டானோ அவன் பேரே முதல்ல இருக்கு. வாழ்க்கையில கெட்டது கிடைச்சாலும் சரி நல்லது கிடைத்தாலும் சரி அதை வைத்துக் கொண்டு அடுத்தவனுக்கு தீமை செய்வது என்பது மனத்தினுடைய இயல்பு. இது எப்ப நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அன்போடு அறிவு இணையாமல் போகுமேயானால் இந்த தீமை நிகழும்.
அதனால்தான் அருணகிரிநாதர் பாடும் போது சொல்லுவார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தை சொல்லும் போது, ஆயுள் வேதக்கலையும் அழகில் வடநூற்கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயுமத குஞ்சரமும் பரியும் உகைக்கும் பண்பினில் மேய தொழில் விஞ்சையினில் மேதினில் எவர்க்கும் மேலானார். உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்று அவற்றால் தெளி வடித்து அறிந்த பொருள் சிவன்கழலில் செறிவென்றே. இறைவனுடைய திருவடியில் கொண்டு போய் அறிவை வைத்து அருளோடு அதை நான் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்காவிட்டால் பயனில்லை என்பதைத்தான் சேக்கிழார் பெரிய புராணத்தில் சிறுத்தொண்டர் தன் அறிவை சிவனடியில் கொண்டு போய் செலுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய அறிவு அன்போடு இணைய வேண்டும், இல்லை என்றால் பயனில்லை. இதை திருவள்ளுவன் எப்படி சொல்லுகிறார், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி அதை போக்குவதற்கு ஒருவன் முயலவில்லை என்றால் அறிவு பெற்றதனால் எந்த பயனும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக திருவள்ளுவன் சொல்லுகிறார். ஒருபடி மேலே போய் திருவள்ளுவன் சொல்லுவார், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலவனம், அதுல பட்டு போன மரம், ஒரு நாளும் எவ்வளவு மழை அங்க வந்து பேஞ்சா கூட அந்த மரத்துக்காக ஒரு துளிர் கூட அந்த பட்ட மரத்துல வர முடியாது. அதை போல உள்ளத்திலே அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் தழைப்பதில்லை, பயனில்லை என்று திருவள்ளுவன் சொல்லுகிறார். இந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் வள்ளல் பெருமாள். இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, என் உள்ளத்திலே அது ஒரு உணர்வாக மாத்திரம் இருந்துவிட்டால் போதுமா, அந்த உணர்வு பயன் தர வேண்டாமா, அப்படி பயன் தருவதற்கு என்ன வழி என்பதை வள்ளல் பெருமான் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடுகிறார், பாடவில்லை உள்ளத்தால் அழுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்து பிச்சை எடுத்தும் கூட பசி போகாமல் அலைந்த வெற்று மனிதரை கண்டு உளம் துடித்தேன். மானத்தோடும் வாழ்கிறான், மானத்தை இழந்து கையேந்த வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிறது. அவன் என்ன செய்வான், பசி அவனை துரத்துகிறதே, அந்த பசியை போக்குவதற்கிறதே, அது ஒன்றுதான் அன்பை வெளிப்படுத்துகிற வழி. முதலில் அவன் பசித்தவனுடைய முகத்தை பார், உடம்ப பார்த்துட்டு பேசார். சில இடங்கள்ல சொல்லுவான், கையும் காலும் தடிமாடாட்டமா இருக்காம் பிச்சை எடுக்க வந்துட்டான். இல்லை, பார்கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பு. அவனுடைய முகத்தை பார்த்து அந்த பசியினை போக்குவாயானால் அன்பை வெளிப்படுத்துவதற்கு இதைவிட சிறந்த ஒரு வழி இல்லை. உலக துன்பத்தை போக்குவதற்கும் இதைவிட சிறந்த நெறி வேறு எதுவும் இல்லை. அன்பு எது தெரியுமா, பிறருடைய துன்பத்தை கண்டு நம்முடைய உள்ளம் வருந்துகிறதே, நாம் சிந்துகிறோமே கண்ணீர், அந்த கண்ணீரிலே தான் அன்பு புலப்படுகிறது என்றார். அது கண்ணீரோடு நின்றுவிட்டால் பயனில்லை. இந்த உலக மக்கள் துன்பத்திலேயே உழல்கிறார்கள். துன்பத்திலெல்லாம் பெரிய துன்பம் எது என்று மணிமேகலை ஆசிரியன் சீத்தலை சாத்தனார் சொல்லுவார், நாணணி களையும் மான் எழில் சிதைக்கும் பூணணி மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் ஒரு பாவி என்று சொன்னார். ஆனால் வள்ளப்பெருமான் பசியினுடைய கடுமையை சொல்லுகிறார், கொடுமையை பேசுகிறார். அவர் சொற்களிலேயே சொல்லுகிறேன் கேளுங்க, பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம். பசி என்கிற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொல்லத் தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்ற உயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷம் தலைக்கேறி ஜீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம் என்று வள்ளற்பெருமான் பசியினுடைய கொடுமையை சொல்லுகிறார்.
இதைத்தான் திருவள்ளுவர் மிக அருமையா சொல்லுவார். ஆனா பைத்தியக்காரா, பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா? பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? வங்கி இல்லடா. உன் வீட்டு இரும்பு பெட்டி இல்ல, காலுக்கடியில புதைச்சு வைக்கிற இடம் இல்ல, எது தெரியுமா? ஏழையினுடைய பசியை போக்கி அவர் வயிற்றிலே உணவாக நீ போடும் போது அதுதான் பாதுகாப்பாக இருக்கிறது. அற்றார் அழிபசி தீர்த்தல் அழுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று திருவள்ளுவன் சொல்லுவார். இப்படி பசியை போக்க வேண்டுமானால் என் மனம் எப்படி துடிக்க வேண்டும், எந்த உணர்வை பெற வேண்டும்? அதைத்தான் வள்ளற் பெருமான் இப்படி பாடுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே, பசியினால் இழைத்தே, வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்தே, வெத்தரை கண்டுளம் பதைத்தே, நீடிய பிடியால் வருந்துகின்றோம், என் நேருரை கண்டு உளந்துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தே. இப்படி பசிப்பிணியை போக்குகின்ற ஒருவனால் தான் உலகத்தை காக்க முடியும் என்று நினைக்கிறார். அன்பு காட்டுவதில் அரிய வழி அதுதான், பெரிய வழியும் அதுதான். இந்த வழியை மாத்திரம் ஒருவன் கை கொள்ளுவானேயானால் அதைவிட சிறந்த வாழ்க்கை வேறு என்ன இருக்க முடியும்? அற்றார் அழிவசி தீர்த்தல் தான் ஒரு மனிதனுடைய தலையாய குறிக்கோள் என்பதை உணர்ந்த பெருமான் சத்திய தர்ம சாலையை வடலூர் பெருவழியிலே அமைத்தார். அன்று அவரால் ஏற்றப்பட்ட அந்த அடுப்பு, அந்த அடுப்பிலே இருக்கிற அந்த நெருப்பு இன்று வரை அணையவில்லை. ஆம், ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? நெருப்பை தண்ணீரால் அவிப்பார்கள், ஆனால் வடலூர் பெருவழியில் நெருப்பு நெருப்பால் அவிக்கப்படுகிறது. ஆம், பசி என்ற நெருப்பு தர்மச்சாலையின் அடுப்பு நெருப்பால் அணைக்கப்படுகிறது. பசியை போக்குகிற உத்தமனை விட உலகத்தில் பெரிய உத்தமன் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் தான் பசியை நோய் என்று சொல்லவில்லை. நோய் கூட மருந்து சாப்பிட்டால் போய்விடும், ஆனால் பசி இந்த வேளை உணவை சாப்பிட்ட பிறகு அடுத்த வேளையும் வரும், அடுத்த வேளை உணவை சாப்பிட்ட பிறகு அதற்கு அடுத்த வேளை வரும். அது நம்மை பிணித்திருப்பதனால் தான் பசிப்பிணி என்னும் ஒரு பாவி என்றே மணிமேகலைக்காரர் பேசினார். வள்ளற் பெருமான் அந்த நோயை போக்கப்படாத பாடுபட்டார். மெய் அன்பர்களே, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று இதை திருவள்ளுவன் பேசினார். பசித்த வயிறுக்கு இந்த புசி என்று ஒரு பிடி நீ உணவை கொடுத்தால் அதைவிட புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு இல்லை. வடலூர் பெருவெளியிலே இருப்பதை போன்றதுதான் உன்னுடைய வீடும், அதுவும் ஒரு தர்மச்சாலையாகத்தான் இருக்க வேண்டும். அத்தகைய தர்மச்சாலையை நீ உருவாக்கிவிட்டால் இந்த உலகம் துன்பத்திலிருந்து மீளும் என்று மிக அருமையாக வள்ளற் பெருமான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டினைத்தான் அங்கே சத்திய தர்மச்சாலையாக அமைத்தார். திருக்குறள் ஒன்று சொன்னேனே, மீண்டும் நினைத்து பாருங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. உலகத்திலே நூலாசிரியர்கள் எல்லாம் தொகுத்து 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 சொன்ன எல்லா அறங்களை விட மிகச்சிறந்த அறம் எது தெரியுமா? நீ வைத்திருக்கிற பொருளை பகுத்து பிறருக்கும் கொடுத்து அவர்கள் உண்டு பசி போன பிறகு அதை கண்டு நீ இன்பம் அனுபவித்து வாழ்ந்தால் அதைவிட சிறந்தது ஏதும் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த குறள் எங்கே இருக்க வேண்டும்? ஈகை என்ற அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அல்லது அன்பு என்ற அதிகாரத்தில் இருக்க வேண்டும்? இல்லை, கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இருக்கிறது. நேயர்களே, கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இருக்கிறது. தனக்கு மாத்திரம் ஒருவன் சேமித்து வைத்துக் கொண்டு அடுத்தவன் பசித்திருக்க பார்ப்பானேயானால் அப்படி பார்க்கிறவன் கொலைகாரன், கொலைகார பாவி என்று திருவள்ளுவன் சொல்லுகிறான். அதனால்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற அந்த குறட்பாவை திருவள்ளுவர் கொல்லாமை என்ற அதிகாரத்திலே வைத்தார். திருவள்ளுவர் சில குறட்பாக்களை இடம் மாற்றி வைப்பார். கல்வி என்ற அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்கிறது, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. நீ ஒன்றை படி,
நன்றாக படி, கற்க வேண்டியவைகளை படி, பிழையறப்படி, அதோடு நிறுத்த வேண்டும். ஆனால் நிற்க அதற்கு தக என்ற அந்த சொல்லை ஏன் அந்த குறளிலே வைத்தார்? நிற்க அதற்கு தக என்று சொன்னால் கற்றபடி நீ வாழ வேண்டும் என்பது ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலே வர வேண்டும். அதையே இங்கே அமைத்தார் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், நீ கற்றபடி நடக்கவில்லை என்றால் நீ கற்றதனால் எந்த பயனும் இல்லை. ஆகவே கல்வியினுடைய பயனை கல்வி அதிகாரத்தில் வைக்க வேண்டும் என்பதனால் அதை அந்த இடத்திலே வைத்தார். அப்படித்தான் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்னும் இந்த குறட்பாவை அமைத்தார். ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் வல்லபெருமான் நமக்கு வழிகாட்டுகிறார். அடே, மரணத்திற்கு பிறகு கூட நீ மகிழ்ந்திருக்கலாம், அந்த மரணம் உன்னை அழித்து விடாது என்று. எப்படி எப்படி அது பொருந்தும் சிந்தித்து பாருங்க. நான் பிறந்த போது அழுதேன், பிறந்து கீழே விழுந்த உடனே நான் அழலேன்னா என்ன, அடிச்சாவது அழ வச்சிருவாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க, சுத்தியில் இருக்கவங்க அத்தனை பேர். ஆம்பளை பையன் பிறந்துட்டான், சில பேர் எதிர்காலத்தையே புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கான், அப்பனையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான், எதிர்காலத்துல இவன் உரிக்க போறான். அப்ப எல்லாரும் சிரித்தார்கள் நான் பிறந்த போது, ஆனால் நான் இறக்கும் போது எல்லோரும் அழ வேண்டும். நான் சிரித்துக் கொண்டே இறக்க வேண்டும், எல்லோரும் அழுது கொண்டிருக்க நான் சிரித்துக் கொண்டே இறப்பேனே, ஆனால் என் வாழ்க்கை சரியாக முடித்திருக்கிறேன் என்பது பொருள். நான் மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் எவனுக்கும் நான் கடன்காரன் இல்லை, ஆனால் உலகத்தில் என் கடமையை முற்றச் செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு வர வேண்டும். ஆனால் சில பேர் செத்த பிறகு சிரிச்ச மாதிரியே இருப்பான். தூக்கிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், சார் செத்த மாதிரியே தெரியல, சிரிச்ச மூஞ்சியோட போறார். அடுத்தவன் சொல்லுவான், ஏன் சிரிக்க மாட்டான், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு ஒரு பயலுக்கு கூட திருப்பி கொடுக்காம போய்கிட்டு இருக்கு, இது ஏன் சிரிக்காது? அந்த சிரிப்பு அல்ல, என்னுடைய வாழ்க்கை சாமர்த்தியமாக வாழ்வதற்காக அமைந்ததல்ல. நான் கட்டோடைய கணத்தோடைய வாழ்வதற்கும் பட்டோடைய பணியோடைய திரிவதற்கும் பகட்டோடைய வாழ்வதற்கும் மட்டும் இந்த வாழ்க்கை எனக்கு அமையவில்லை. அப்படி என் வாழ்க்கை அமையுமானால் அதனால் எனக்கும் பயனில்லை, இந்த உலகத்திற்கும் பயனில்லை. மாறாக என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது பயனுள்ளதாக அமைய வேண்டுமானால் அதன் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் பேராசான் அழகாக வழிகாட்டுகிறார். பிறரிடத்திலே போய் கையேந்தி நிற்காதே, அதே நேரத்தில் பிறர் கையேந்தும் போது அவருக்கு இல்லை என்று நீ கடுப்போடு பேசாதே. அது மட்டும் அல்ல, உலகில் சீ என்று பே என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாதே. உள்ளத்தால் கூட இன்னொருவன் பொருள் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்காதே. இதை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் தெரியுமா? நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஒரே குறட்பாவிலே சொல்லுகிறார், நல்வழியிலே வருவதனால் கூட நீ கையேந்தி வாங்காதே, அதே நேரத்தில் மேலுலகமே உனக்கு இல்லை என்று சொன்னாலும், கொடுப்பதனால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சொன்னாலும் நீ கொடு என்று சொல்லுகிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று பேசுகிறார். இப்படி திருவள்ளுவர் பேராசான் கூறியதை வள்ளற்பெருமான் அருமையாக பாடுகிறார், அற்புதமாக சொல்லுகிறார். ஈ என்று நான் சென்று ஒரு வருடம் நின்று கேளாத இயல்பை எனக்கு கொடு, அதே நேரத்தில் ஈது இடு என்று சொன்ன போது அவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறத்தை எனக்கு கொடு. தூய்மையை கொடு, வாய்மையை கொடு, பிறரை சீ என்றும் நாய் என்றும் பேசாத அந்த பெரும் தகைமையை எனக்கு கொடு என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் வள்ளற்பெருமான். என்று நான் ஒரு வருடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடு என்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையா நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் உள் நினைவிடாத நெறியும் அயலார் நிதி கொன்றும் நயவாத மனமோ மெய்நிலை என்றும் நகிழாத திடமு உலகில் சீ என்று பே என்று நாய் என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காளாக்குவாய். ஒன்று சென்னையில்
கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கி கந்த வேளே தன்முக துய்யமணி புன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே. அடுத்தவனுடைய துயரத்தை நினைத்து அவனுடைய பசியை போக்கி அவனை ஏசாமல் பேசாமல் என்னுடைய மனத்தில் வாய்மையையும் தூய்மையையும் வளர்த்துக் கொண்டு நான் இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக உத்தமனாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு வழி என்ன? அந்த வழியைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் பல்கலைக்கழகங்களும் பள்ளிக்கூடங்களும் அவற்றையெல்லாம் நமக்கு போதித்தாலும் அவை பரீட்சைக்கும் தேர்வுக்குமாக அழிந்து போகின்றன. யாரிடத்திலே கேட்பது? என்னை சுற்றி உள்ள உலகம் என்னை ஏமாற்றி பிழைக்க பார்க்கிறது. நானோ உலகத்தை ஏமாற்றுவதற்கு போட்டி போடுகிறேன். இந்த நேரத்தில் அன்பையும் தூய்மையும் நான் மனத்தில் வளர்த்துக் கொள்வது எப்படி? அதைத்தான் வள்ளற்பெருமான் இங்கே சொல்லுகிறார். முருகன் முன்னால் போய் நில், விநாயகன் முன்னால் போய் நில், இயேசுபிரான் முன்னால் போய் நில், அல்லாஹுதாலா முன்னால் போய் நில். எந்த இறைவனை நீ வழிபடுகிறாயோ அந்த இறைவனிடத்திலே போய் நில். எனக்கு இவற்றையெல்லாம் வரமாக கொடு என்று கேள். பொன்னையும் பொருளையும் கேட்காதே, அது நீ உழைத்தால் வந்து சேரும். ஆனால் நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? வாய்மையும் தூய்மையும் எனக்கு கொடு என்று கேள். அப்படி கேட்கத்தான் நம்மை ஆளாக்குகிறார் வள்ளற்பெருமான். அப்படி கேட்டு நீ பெற்றுக்கொள்வாயானால் இந்த உலகத்தில் துன்பமில்லை துயரமில்லை. ஏனென்றால் இறைவன் என்பவன் யார் தெரியுமா? அவன் நீ காணுகின்ற முறையில் உனக்கு வருகிறான். அதே போல இன்னொருவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனுக்கு வருகிறான். பொங்குகின்ற கடல் போல அவன் இருக்கிறான். பொங்கி ஓங்குகின்ற நதிகளெல்லாம் ஓடிப்போய் அவனிடத்திலே சேர்கின்றன. அப்படிப்பட்ட இறைவனை அன்பை தர வேண்டும் என்று நீ வேண்டுவாயானால், அருளை உனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்பாயேயானால், வாய்மையையும் தூய்மையையும் என் மனத்தில் நிலைநிறுத்து என்று அவனிடத்தில் வேண்டுகோள் விடுப்பாயானால், நிச்சயமாக அவன் அதை தருவான் என்று சொல்லுகிறார். பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரு காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பதங்க நிழல் பரப்பி மயர் சோடையெல்லாம் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான சங்குமுதம் மலர வரும் மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே. மனங்களெல்லாம் மரத்து போய்விட்டன, அன்பு வற்றி போய்விட்டது, உலகமே அன்பற்ற பாலைவனமாக மாறிவிட்டது. இந்த கொடுமையை பார்த்தவர்கள்தான் அந்த காலத்திலே வள்ளுவரும் நம் காலத்திலே வள்ளற்பெருமான். இந்த உலகத்தில் அன்பு குறைந்து போகுமானால் என்ன ஆகும்? திருவள்ளுவன் தான் சொன்னான், ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று, கொலை செய்யாதே என்று சொன்னான். ஆனால் சில பேர் உண்ணுவதற்காக கொலை செய்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறான், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். வள்ளுவர் மிக அருமையாக சொல்லுகிறார், எல்லா உயிரும் என்று, ஓரறி உயிர் கூட தொழும் என்று. இன்றைய அறிவியலான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மரம் வெட்டுகிற ஒருவன் காட்டிற்குள்ளே வரும்போது மரம் நடுங்குகிறது என்று சொல்லுகிறான். பூவை பறிக்கும் போது செடி கண்ணீர் சிந்துகிறது என்று சொல்லுகிறான். ஆக கொல்லான் புலாலை மறுத்தானை மனித உயிர் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் மட்டுமல்ல, செடிகொழிகளும் கூட கைகூப்பி தொழும் என்று சொன்னான். அதைவிட இன்னும் அழுத்தமாக ஒன்றை சொல்லுகிறான், தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்கிறார். தன்னுடைய உடல் பெருப்பதற்காக இன்னொரு உயிரை கொன்று அதன் உடலை சாப்பிடுகிறானே, அவனிடத்தில் அருள் எப்படி வளர முடியும் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவனுக்காக செய்கின்ற யாகத்தை கூட வள்ளுவன் அதை தவறு என்று அடிப்படையில் சொல்லுகிறான்.
நீ பிற உயிர்களை கொன்று யாகம் செய்து ஆயிரக்கணக்கான வரங்களை பெறுவதை விட ஒரு உயிரினுடைய உடலை கொன்று தின்னாமல் இருந்தால் அது பெருமை உடையது. அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று சொல்லுகிறார். ஆண்டவனுக்காக கூட கொலை செய்யாது. அன்னை பராசக்தியினுடைய வாசலிலே போய் கோழியை அறுக்கிறாய், ஆட்டை கொல்லுகிறாய், மாட்டை கொல்லுகிறாய், அந்த தாய் உண்மையிலேயே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வாளா? சிந்தித்துப்பார், ஒரு கணம் சிந்தித்துப்பார். உன்னுடைய குழந்தையை கொண்டு போய் அங்கே பலியிட உன்னால் முடியுமா? ஏன் இவ்வாறு செய்கிறாய்? இதை கண்டவுடன் வள்ளப்பெருமான் வள்ளுவன் கொண்ட அதே மனோநிலையை பெறுகிறான். பெற்ற அந்த வள்ளப்பெருமான் இங்கே பாடுகிறார். நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ, நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுரை கொண்டே போகவும் கண்டே புந்தீனொந்துளம் நடுக்குற்றே கலியுறு சிறிய தெய்வ பெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் பெங்கோயில் கண்ட காலத்திலும் மனிதா சிந்தித்துப்பார். இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இந்த மண்மாதா இடுகாடாக சுடுகாடாக மாறுகிறாள். ஆனால் உன் வயிறே உயிர்களுக்கெல்லாம் சுடுகாடாக மாறலாமா? உன்னுடைய உடல் பெருப்பதற்காக இன்னொரு உயிரை நீ சாப்பிடலாமா? அதைவிட கொடுமை அன்னை பராசக்தி இல்லை அப்பன் உன்னிடத்திலே பலி வேண்டும் என்று கேட்கிறானா? கோயிலை கொலைக்களமாக்குகின்ற அந்த கொடுமையை இனிமேலும் செய்யாதே என்று வள்ளப்பெருமான் அறைகூவல் விடுகிறார். மனிதன் படைப்புகளிலேயே உயர்ந்தவன், அவன் உலகை வாழ்விக்க வந்தவன். அவனே உலகத்து உயிர்களை அழிப்பான் என்றால் அதைவிட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? எனவேதான் வள்ளப்பெருமானும் வள்ளுவப்பெருந்தகையும் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு கதையை கேட்டதில்லையா? ராமபிரான் நீராடச் செல்லுகிறார். தன்னுடைய கோதண்டத்தையும் அம்பையும் மண்ணிலே குத்தி வைத்து விட்டு அவர் நீராடச் செல்லுகிறார். நீராடி விட்டு திரும்பி வரும்போது தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுக்கிறார். அவற்றின் நுனியிலே ரத்தம் தோய்ந்திருப்பதை பார்க்கிறார். என்ன என்று அந்த இடத்தை மணலை தள்ளிவிட்டு பார்க்கும் போது ஒரு தவளை அங்கே குத்துயிராக கிடக்கிறது. பாம்பு வந்தால் கூட சத்தம் போட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்வாயே, ஒரு வார்த்தை ஒரு சத்தம் நீ கொடுத்திருந்தால் நான் இந்த கொடுமையை செய்திருக்க மாட்டேனே என்கிறார். அப்பொழுது அந்த தவளை சொல்லிற்று, ராமா, உலகத்தில் மற்றவர்கள் என்னை அழிக்க வரும்போது ராமா ராமா என்று நான் அலறுவேன், ஆனால் ராமனே என்னை அழிக்க வரும்போது யார் பெயரை சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னதாக சொல்லுவார். அதை போல வாழ வைக்க வேண்டிய மனிதனை அழிப்பான் என்றால் அதைவிட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? வள்ளப்பெருமான் ஒரு பக்கமும் வள்ளுவப் பெருந்தகை ஒரு பக்கமும் நின்று கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் இரண்டு கரங்களையும் பற்றிக் கொண்டு சன்மார்க்க பாதையில் அழைத்துச் செல்லுகிறார்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய திருவருளால் உங்கள் இல்லத்தில் எல்லா நலன்களும் பொங்கி ஓங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நிதியே என் உள்ள நிறைவே, பொதுவில் நிறைந்த சிவபதியே, அருட்பெரும் ஜோதியனே, அம்பலம் விளங்கும் கதியே, என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே, அமுதமழையே, நின் பேரருள் வாழியவே, வாழியன் ஆண்டவன் வாழியன் போனருள் வாய்மை என்று வாழி, எம் மாண்புகள் வாழி, என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழி, மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே.